அஸ்மத் குருசமாரம்பாம் யதிஷேகரமியமா லக்ஷ்மீ வல்லப பரியம் வந்தே குருபரம் பராம் வாழி அருளிச்சையல் வாழி தாழ்வாதுமில் குரவருதாம் வாழி எகழ்வாருமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து பெரியாழ்வார் பரதத்துவ நிர்ணயம் செய்தார் யானை மேலே ஊர்வலமாக வருகின்றார் அவரை காண்பதற்காக எம்பெருமானும் ஆகாசத்திலே வந்து நின்றான் அவனை பார்த்தவுடனே ஐயோ இந்த பொல்லாத உலகத்திலே இவன் வந்து நிற்கிறானே இவனுக்கு யாராலே என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சினார் ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தை குழந்தை என்று கூட சொல்லக்கூடாது தன்னுடைய மகன் வாலிப பருவத்திலே இருக்கிறவன் அவன் எல்லாம் வல்லவனாயிருக்கிற பொழுதும் அவனுக்கு யாராலே என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று எப்பொழுதும் அஞ்சுகிறாள் அல்லவா அதுபோல எல்லாம் வல்லவனான பகவானுக்கும் கூட யாராலே என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சினார் பெரியாழ்வார் அதனால் என்ன செய்தார் தாம் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்தார் வாழ்த்து பாடினார் அவனுக்கு ஒரு குறையும் வாராமல் இருக்க வேண்டும் என்று உடனே எம்பெருமானும் அவருடைய அச்சத்தை போக்குவதற்காக சிலவற்றை காட்டினான் ஆனாலும் இவருடைய அச்சன் தனியவில்லை பய நிவர்த்தகங்களுக்கு பயப்படுகை என்கிறார் பிள்ளை ரோகாச்சாரியர் பயத்தை போக்குவதற்காக எதை காட்டுகிறானோ அதைக் கண்டே இவர் பயப்பட்டார் மேலே மேலே அவனுக்கு மங்களாசாசனம் செய்தார் முதல் இரண்டு பாசுரங்களாலே திருப்பல்லாண்டிலே அடுத்தபடியாக பார்த்தார் பெரியாழ்வார் தாம் ஒருத்தர் மங்களாசாசனம் பண்ணினால் அதோடு போரும் என்று திருப்தி அடைந்தாரா என்றால் திருப்தி அடையவில்லை இன்னும் பல பேர் வேண்டும் நாம் ஒருத்தன் மங்களாசாசனம் பண்ணினால் போராது இன்னும் அநேகர் வந்து மங்களாசாசனம் பண்ண வேண்டும் எம்பெருமானுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று நினை ஏன் என்றால் எப்பொழுதும் ஒரு உயர்ந்த காரியம் என்று வருகிற பொழுதோ ஒருவனே செய்யக்கூடாது அவ்வளவு ஏன் இன்கனி தனியருந்தான் விருந்து புறத்தான் உண்டல் சாவா மருந்து எனினும் அன்று என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா அதுபோல உயர்ந்த காரியத்தை ஒருத்தர் மட்டும் செய்தால் போருமா இன்னும் அநேகம் பேர் வேண்டும் என்று நினைத்தார் அநேகம் பேர் என்னால் பகவானுக்கு மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று அழைத்தால் யார் வருவார்கள் இது எல்லோருக்கும் அமைவது கடினம் பகவானிடத்தில் போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்பவர்கள் இருக்கிறார்களே தவிர அவனுக்கு ஒன்றும் வாராமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுபவர்கள் ஒருத்தரும் கிடையாது ஆனால் பெரியாழ்வார் என்ன நினைக்கிறார் அப்படியெல்லாம் நாம் அதை கொடு இதை கூடுன்னு கேட்கக்கூடாது அவனுக்கு நன்மையை விரும்பி நாம் நின்றோமானால் அதுதான் அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று நினைக்கிறார் உலகத்திலே கூட இது இயல்புதானே நினைத்து பாருங்கள் ஒரு ஒரு வாலிபன் இருக்கிறான் ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது அவனுக்கு வெளிநாட்டிலே அவனுக்கு வேலை கிடைக்கிறது அதற்காக வெளிநாடு செல்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் வெளிநாடு போய்விட்டு வரப்போகிறான் உடனே சுற்றிலும் இருப்பவர்கள் அத்தனை பேரும் எனக்கு நீ வெளி இருந்து வருகிற பொழுதோ அதை கொண்டு வா இதை கொண்டு வா என்று ஆளுக்கு ஒரு பட்டியலை கொடுப்பார்களாம் ஏதோ ஒரு பொருள் வேணும் வெளிநாட்டு பொருள் வேணும் என்று எல்லோரும் எனக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு வா என்கிறார்கள் எல்லாரிடத்திலும் பட்டியலை வாங்கி கொண்டான் நேரே தன்னுடைய தாயார் இடத்துல போனான் அம்மா எல்லாரும் என்னிடத்தில் எதுதோ வேணும்னு கேட்டார்கள் ஆனால் நீ மட்டும் என்னிடத்துல இன்னும் ஒன்றும் கேட்கவே இல்லையே உனக்கு என்ன வேண்டும் என்று தாயாரை பார்த்து கேட்கிறான் உடனே தாய் என்ன சொல்கிறாள் தெரியுமா அப்பா எனக்கு நீ எதுவும் கொண்டு வர வேண்டாம் நீ ஒரு குறையும் இல்லாமல் சௌக்கியமாக திரும்பி வந்தால் அதுவே எனக்கு போதும் என்று சொல்லுகிறாள் அந்த தாயார் இதை உடனே அந்த மகனுக்கு நெஞ்சி நெகிழ்ந்து அல்லவா என்ன காரணம் என்றால் மற்றவர்களெல்லாம் நம்மிடத்திலே வேறு வேறு பயன்களை கேட்கிற பொழுது நம்மை பெற்ற தாய் மட்டுமன்றோ நம்மிடத்தில் வேறு எதுவும் வேண்டாம் நாம் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறாள் என்று அதை நினைத்தவாறே அவனுக்கு உள்ளம் உருகிறது அதே போலத்தான் பகவானிடத்திலேயும் நாம் சென்று அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்காமல் அப்பனே உனக்கு ஒரு குறையும் வாராமல் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே எம்பெருமானுக்கு உள்ளம் நெகிழ்ந்து விடுமா அப்படி அவனுடைய உள்ளத்தை நெகிழும்படியாக செய்வதற்கு யார் இருக்கிறார்கள் உலகத்திலே என்று இப்படி சுற்றி பார்த்தார் பார்த்தால் மூன்று விதமான நபர்கள் மூன்று விதமான அதிகாரிகள் என்று சொல்ல வேண்டும் அதாவது அதை உரைகளிலே காட்டி இருக்கிறார்கள் பகவானிடத்திலேயே போய் அவனுக்கு செய்யக்கூடிய தொண்டையே கேட்கிறவர்கள் என்று சில பேர் இருக்கிறார்கள் அனன்ய பிரயோஜனர் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள் வேறு எதுவும் வேண்டாம் உனக்கு நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்பவர்கள் அனன்ய பிரயோஜனர்கள் அதற்கு மேலே இரண்டாவதாக பகவானையும் வெறுத்து இந்த உலக வாழ்க்கையும் வேண்டாம் எங்களுக்கு ஆனால் எங்களை நாங்களே அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சில பேர் கேட்கிறார்களாம் இதெல்லாம் வேதாந்தங்களிலே சொல்லப்பட்ட விஷயம் அது கைவல்யம் என்று ஒன்றை கேட்கிறார்கள் கைவல்யம் என்றால் பகவானிடத்திலே போய் பகவானையும் கேட்க மாட்டார்கள் அதாவது பகவானுக்கும் தொண்டு செய்ய விரும்ப மாட்டார்கள் இந்த உலக வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள் ஜரா மரண மோக்ஷாய என்று பகவத்கீதையிலே காட்டுகின்றான் இந்த சரீரத்தை விட்டு விடுபட்டு விட வேண்டும் ஆனால் மோட்ச மோட்சத்தில் போனாலும் பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடாது நம்மை நாமே அனுபவித்துக் கொண்டு கிடக்க வேண்டும் என்று இது ஒரு கைவல்யம் என்று சொல்லுகிறார்கள் இதை கேட்கிறார்கள் சில பேர் இன்னும் சில பேர் இவ்வுலக இன்பங்கள் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகின்ற செல்வம் முதலானவற்றை கேட்கிறார்கள் இப்படியெல்லாம் கேட்பவர்கள் எங்கே செல்கிறார்கள்னா இதை கொடு என்று பகவானிடத்திலே போய் கேட்கிறார்கள் ஆக பார்த்தார் பெரியாழ்வார் ஏதோ சில பயன்களை கேட்க கேட்பதாய் இருந்தாலும் கூட அதை கேட்பதற்கும் கூட அந்த பகவானிடத்திலே தானே அவர்கள் வருகிறார்கள் எனவே நாம் என்ன சொல்லுவோம் அவர்களையும் முள்ள அழைத்து அவர்களையும் திருத்தி விடுவோம் என்ன திருத்துவோம்னா நீங்கள் பயன்களை கேட்காதீர்கள் பகவானுக்கு மங்களாசாசனம் செய்பவர்களாக மாறிவிடுங்கள் என்று அவர்களையும் திருத்தி விடுவோம் என்று மூன்று விதமான அதிகாரிகள் அதாவது மூன்று விதமான எண்ணங்களை உடைய மனிதர்களை பெரியாழ்வார் அழைக்கிறாராம் அதுதான் அடுத்த மூன்று பாசுரங்கள் திருப்பல்லாண்டு என்பது பன்னிரண்டு பாசுரங்களை கொண்டதாக இருக்கிறது அதிலே முதல் இரண்டு பாசுரங்கள் பெரியாழ்வார் தாம் எம்பெருமானுக்கு மங்களாசாதனம் பண்ணினார் அடுத்த மூன்று பாசுரங்களிலே மூன்று விதமான மனிதர்களை அழைக்கிறார் அதற்கு அடுத்த மூன்று பாசுரங்களிலே அவர் அழைத்த அதே வரிசையிலே அந்த மூன்று விதமான அதிகாரிகள் பெரியாழ்வாரோடு கூடுகிறார்கள் அதற்கு அடுத்த மூன்று பாசுரங்களிலே அவர்கள் மூவரும் பெரியாழ்வாரோடு சேர்ந்து முறையே மங்களாசாசனம் செய்கிறார்கள் இப்படி ஒன்பது பாட்டு செல்லுகிறது கடைசி பாட்டு இந்த திருப்பல்லாண்டு என்கிற திவ்ய பிரபந்தத்தை கற்பவர்களுக்கு என்ன பயன் என்று அதை சொல்லுகிறார் முதல் இரண்டு பாட்டு தாம் மங்களா சாதனம் செய்தார் ஒன்பது பாசுரங்கள் ஒரு வகையாக அமைந்தன கடைசி ஒரு பாட்டு பலஸ்ருதி ஆஹா பன்னிரண்டு பாடல்களை கொண்டதாக இந்த திருப்பல்லாண்டு என்கிற திவ்ய பிரபந்தம் அமைந்திருக்கிறது இந்த திருப்பல்லாண்டிலே இப்பொழுது நான்

என்பதுதான் இந்த மூன்றாவது பாட்டு இந்த பாட்டிலே என்ன பண்ணுகிறார் பெரியாழ்வார் அழைக்கிறார் யாரை அழைக்கிறார் என்றால் அனன்ய பிரயோஜனர் அதாவது எபெருமானுக்கு தொண்டு செய்வதை தவிர வேறு பயனதையும் விரும்புவதில்லை அப்படிப்பட்டவர்களை அழைக்கிறார் என்று இதுதான் வியாக்கியானத்தில் காட்டப்பட்டிருக்கிற அர்த்தம் இது தொண்டு செய்பவர்களை இவரேன் அழைக்க வேண்டும் அவர்கள்தான் ஏற்கனவே எம்பெருமானுக்கு தொண்டு செய்பவர்களாகத்தானே இருக்கிறார்கள் என்றால் அப்படி தொண்டு செய்பவர்களும் கூட எம்பெருமானுக்கு செய்யும் தொண்டை தங்களுடைய மகிழ்ச்சிக்காக செய்கிறார்களே தவிர எம்பெருமானுக்கு வாழ்த்து பாட வேண்டும் அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தாலே செய்யவில்லையாம் ஆயினால அவர்களை அழைக்கிறார் இந்த பாசுரத்தில் என்ன சொல்லி அழைத்தார் வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்மின் வாழ வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருக்குமானால் பாருங்கள் வந்து மண்ணும் மனமும் கொள்ளுங்கள் வாழ்கை என்னால் பகவானுக்கு மங்களாசாசனம் செய்கை அதுதான் பெரியாழ்வாருடைய அபிப்பிராயம் மனமும் அந்த ஒரு ஒரு நன்மை உண்டானால் அவன் ஒரு உற்சவம் என்றால் ஒரு திருவிழா என்றால் அதற்கு புழுதிமண் சுமக்கை என்று இதெல்லாம் பண்டை கால வழக்கம் இன்றைக்கு கூட கோவில்களிலே பெருமாளுக்கு உற்சவம் நடைபெறுகின்ற பொழுது முதல் நாள் சேன முதலியார் என்பவர் ஒரு சந்நிதிக்கு எழுந்தருளி அங்கே அந்த மண்ணை பூமியில் இருந்து மண்ணை எடுத்துக் கொண்டு வருவார் எஜமானனுக்கு ஒரு கொண்டாட்டம் என்றால் மண்ணை எடுத்துக் கொண்டு வருதல் என்பது அடியவன் செய்யக்கூடிய காரியம் அது அது மனம் என்றால் அவனுக்கு ஏற்படுகிற உற்சவத்தை நமக்கு ஏற்பட்டுகிற விழாவாகவே நினைத்து மகிழுதல் அப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று வந்து மண்ணம் மனமும் கொள்மின் என்று அழைத்தாராம் உடனே பெரியாழ்வார் அழைக்கிறார் நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்று நினைத்து நிறைய பேர் உள்ளே வந்து விட்டார்களாம் உடனே பார்த்தார் பெரியாழ்வார் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் சோற்றுக்கு ஆசைப்பட்டு யாராவது வந்தீர்களானால் உங்களை எங்களுடைய குழுவுக்குள்ளே புகரவிடவே மாட்டோம் நீங்களெல்லாம் சோற்றிலே ஆசை வைத்தவர்களா இருந்தால் இங்கிருந்து புறப்பட்டு போய்விடுங்கள் எம்பருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அதிலும் அவனுக்கு வாழ்த்து பாடுகிற தொண்டு பல்லாண்டு பாடுகிற தொண்டு அதை செய்ய வேண்டும் அதற்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வாருங்கள் சோற்றுக்காக வருபவர்கள் இங்கே வர வேண்டாம் என்றார் உடனே அவர்கள் கேட்கிறார்களாம் ஆமா எங்களை வரக்கூடாது என்று சொல்லுகிறீரே அப்படி என்ன பெருமை நீர் எப்படிப்பட்டவர் என்று பெரியாழ்வாரை கேட்கிறார்களாம் உடனே பெரியாழ்வார் சொல்லுகிறார் நாங்கள் எப்பட்டவர்கள் தெரியுமா ஏழாட்காலம் பழிப்பிலோம் நாங்கள் ஏழு தலைமுறைக்கும் எங்களிடத்துல எந்த பழிப்பும் கிடையாது அதாவது இருபத்தோரு தலைமுறை என்று சொல்லுவார்கள் மூவழு இருபத்தோரு தலைமுறை இருபத்தோரு தலைமுறை என்றால் தன்னை நடுவாக வைத்து மேலே பத்து தலைமுறையாம் கீழே பத்து தலைமுறையாம் இப்படி இருபத்தோரு தலைமுறை நாங்கள் பழிப்பிலோம் என்றார் அப்படி கூட உண்டா என்றால் ஒருவனுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் ஏற்பட்டு விட்டதானால் நல்ல எண்ணம் ஏற்பட்டு விட்டதானால் இவனுடைய பெருமை மேலே பத்து தலைமுறையிலேயும் கீழே பத்து தலைமுறையிலேயும் அது வெள்ளமிடுமா ஆகையினாலே அப்படி ஏழாட்காலம் பழிப்பிலோம் நாங்கள் எந்தவித பழிப்பும் எங்களுக்கு கிடையாது பழிப்பாவது என்ன வேறு பயன்களை கேட்டல் அது பழிப்பு அல்லது எம்பெருமானுக்கே தொண்டு செய்வதையும் வேறு உபாயங்களாலே வேறு வழிகளாலே பெற நினைத்தல் அது இரண்டுமே எங்களுக்கு கிடையாது நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் அவனையே உபாயமாக கொண்டு அவனையே உபேயமாக கொண்டு அவனுக்கே தொண்டு செய்து அவனுக்கே வாழ்த்துப்பாடு இருப்பவர்கள் நாங்கள் என்று பெரியாழ்வார் தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார் சரி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அப்படி என்று கேட்டால் வாழ் இலங்கை பாழாழாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே இராக்கதர்வாழ் இலங்கை என ராட்சதர்கள் அதாவது வெளியிலே போய் எல்லாரையும் இம்சித்து விட்டு அவர்கள் லங்கையிலே வந்து குடி புகுந்து விடுவார்களாம் அப்படி ராட்சதர்கள் எல்லாம் வாழும்படியான இலங்கை அந்த இலங்கையிலே என்ன செய்தான் ராமபிரான் என்றால் பாழாளாக ஆள் பாழாகும்படி என்ன என்னால் என்ன அங்க இருக்கிற துட்டர்களை மட்டும் அழித்தானே தவிர அவன் அந்த ஊரை அழிக்கவில்லை ஆள்களை மட்டும் ஆள் என்னால் எப்படிப்பட்ட ஆள் அதாவது கெட்ட குணமுடையவர்கள் விபீஷணனை வாழ்வித்தான் ஆனால் ராவணனை வீழ்த்தினான் என்று அங்கேயே நாம் பார்க்கிறோம் அப்படி பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அவனுக்கு பல்லாண்டு பாடுபவர்கள் நாங்கள் நீங்களும் அப்படியே வாருங்கள் என்று அழைக்கிறார் இந்த பாசுரத்தில்